சரவணா ஸ்டோர் சூப்பர் ஹோம் ஸ்டோர் போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட் சோஃபா டைனிங் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர் ஃபிரிட்ஜ் ஏசி வாஷிங் மெஷின் அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ் டிவி மொபைல் சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் வணக்கம் மக்கள்ஸ், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குமுதம் யூடியூப் சேனல். இன்றைக்கி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ் பிராட், சாம் நீல், லாரா டர்ன் நடித்து காலின் ட்ரெவரோ டைரக்ட் பண்ணியிருக்கிற ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் இது 2018 வந்த ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலன் கிங்டமோட அடுத்த பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜுராசிக் வேர்ல்ட் அப்படின்னு வந்துச்சு, அப்புறம் ஜுராசிக் வேர்ல்ட் ஃபாலன் கிங்டம், இப்போ ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் வந்துச்சு. ஏன்னா நம்ம நார்மலாகவே டைனோசர்ஸ் படம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக ஜாலியாக கிட்ஸோட போய் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த படம் அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். இந்த படம் வந்து ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கா இல்லை, அதில் எந்த அளவு வந்து டைனோசர்ஸை காட்டியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், டைனோசர் ஒரு சைடு ஆர்டிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபுல் ஃபோக்கஸை வந்து ஒரு லோக்கஸ் அப்படின்னு நம்ம காப்பான் படங்களில் பார்த்துருப்போம்ல, அந்த ஒரு ஃபீல்டெல்லாம் அழிக்கும், சாப்பாட்டு இடங்களை எல்லாம் அழிக்கிற மாதிரி ஒரு பூச்சியை காட்டுவோம். ஸோ அதில் தான் மெயின் ஃபோக்கஸை காட்டிட்டு டைனோசர்ஸை சைடு கேரக்டராக யூஸ் பண்ணதுனால இந்த படம் மேலே எல்லாருக்கும் ஒரு பெரிய ஈர்ப்பு வரல அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஆலன் கிராண்ட் அவங்களாம் வருவாங்கல்ல, நம்ம ஜுராசிக் பார்க்கோட ஃபஸ்ட்டு பார்ட் 1993-2001 வரைக்கும் வந்த பார்ட்லெலாம் நம்ம பார்த்துருப்போம். அவங்களையெல்லாம் கொண்டு வந்து நிறைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட் கிரியேட் பண்ணணும், இவங்க ரெண்டு பேர் இந்த ஹீரோவும் இந்த ஹீரோவும் மீட் பண்ணும்போது அவங்களோட கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த படம் மேலே ஹைப் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அந்த மூமெண்ட்ஸுமே தியேட்டரில் அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலை, பிகாஸ் வந்து கதை பூரா நம்ம வந்து டைனோசர்ஸை தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். என்ன தான் நிறையா டைனோசர்ஸ் காட்டினாலும் கதைக்குள்ளே அவங்கள பெருசாக கொண்டு வராமல் அவங்க ஒரு உலகத்தில் இருக்காங்க அவங்க பாட்டுக்கு இருக்காங்க அப்படின்னு காட்டினு மொத்த ஃபோக்கஸையும் அந்த பூச்சி மேலே காட்டினதுனால நம்மளால் படத்தோட நிறையா கனெக்ட் பண்ண முடியல. நம்ம டீரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு டைனோசர் காட்டுவாங்க, நிறையா படங்களில் தலையை கவி இப்படி சாப்பிட்டு ஜாலியாக போகும், அதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் நம்ம இந்த ஜுராசிக் வேர்ல்ட் படங்களுக்கெல்லாம் போவோம். பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடாக, அதாவது அந்த நிறையா கொலைகளோ இல்லை அந்த மாதிரி தலையை கவி எடுக்கிறதோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாதிரி நார்மலாக தான் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்த விஷயம் என்னென்னா, இவர் வந்து டைனோசர் கிட்டலாம் போய் சத்தியம் பண்ணுறது ரொம்பவே சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து அவர் டைனோசரோட தாய்கிட்ட வந்து போயிட்டு நான் உன்னோட குழந்தையை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அவர் கை காட்டி சத்தியம் பண்ணும்போது எனக்கு தியேட்டரில் சரியான சிரிப்பாயிருச்சு. அண்ட் இது மாதிரி நம்ம வந்து தமிழ் படங்கள்லேயே பலது பார்த்துருப்போம். ஒரு சில படங்களில் எம்ஜிஆர், ரஜினியெல்லாம் வந்து யானையோட குட்டி காணாமல் போனோன்னே யானையோட அம்மா கிட்டே போய் நான் உன் குழந்தையை கூட்டிகிட்டு வரேன் வேட்டைக்காரன்ட்டுன்னு அவங்க எப்படி படையெடுத்து போவாங்களோ அதே மாதிரி இங்கே ஹீரோவும் படையெடுத்து போய் அவங்களோட குட்டி டைனோசரை காப்பாற்றிட்டு வர சீன்லாம் வந்துட்டு, இது தமிழ் படத்துலேயே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போல்லாம், இன்னும் ஹாலிவுட் படத்தில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. கதை மெயினாக டைனோசர்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதில் நடக்கிற பிரச்சனைகள், டைனோசருக்குள்ளே இருக்கிற சண்டைகள் அந்த மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காகவும் இருந்திருக்கும். பட் டைனோசர்ஸை சைட் கேரக்டர்ஸாக யூஸ் பண்ணதுனால நமக்கு வந்து என்னடா இது ஒரு ஜுராசிக் வேர்ல்ட் படத்துக்கு வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு கதை எடுத்திருக்காங்களே அப்படிங்கிற ஒரு தாட் கொடுக்காமல் இருந்திருக்கும். அண்ட் மெயினாக இதுலேயும் ஒரு கார்பரேட் வில்லன் வராரு, எல்லா படங்கள்லையும் இந்த கிங் காங் படங்கள், காட்ஜிலா படங்கள், இந்த ஜுராசிக் வேர்ல்ட் படங்கள்லேயே வர மாதிரி ஒரு கார்பரேட் வில்லன் வராரு ஹியூமனிட்டியை அழிக்கணும்னு. எப்படி கிங் காங் கையாலையும் காட்ஜிலா கையாலையும் இந்த டைனோசர் கையாலையும் சாவாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் அவங்க ஹியூமனிட்டியை அழிக்க கஷ்டப்பட்டு இதே மாதிரி சாவாங்கன்னு தெரியல, பிகாஸ் இது ரொம்பவே கண்டினியூ ஆகுது. நீங்கள் பார்க்கலாம் கிங் காங்லையாக இருக்கட்டும் இல்லை காட்ஜிலாக இருக்கட்டும், இது ரொம்ப ரிப்பீட்டடாக பண்ணுறதுனால எப்படி இருந்தாலும் இவன் கடைசியில் அதே விலங்கு கையால் தான் சாக போகிறாங்கிறது நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடறதுனால அந்த வில்லன் மேலேயும் அவ்வளோ ஒரு பயம் வர மாட்டேங்குது. நார்மலாக அந்த வில்லன் அப்படிங்கும் போது இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு யோசனை வரணும், பட் வில்லனோட கேரக்டரைசேஷன் ரொம்பவே மோசமாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டைனோசர்ஸ் காட்டுற சீன்ஸ்லாம் நமக்கு வந்து ஒரு எந்து வரணும், அப்பா டைனோசர்ஸ் வந்துருச்சுன்னு, பட் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சீக்வன்ஸ்லையுமே நமக்கு வரல. ஓகே, இந்த படத்தில் என்ன நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேசிங் சீன் வரும், ஒரு சிட்டிக்குள்ளே வந்து டைனோசர் வந்து பைக்கில் போகிற ஹீரோவை துரத்துற மாதிரி, இதே மாதிரி ஜுராசிக் வேர்ல்ட் 2015 வந்த படத்துலேயும் காட்டுக்குள்ளே துரத்துவாங்க, பட் இதில் வந்து சிட்டிக்குள்ளே துரத்துற மாதிரியே ஒரு சீக்வன்ஸ் காட்டியிருந்தாங்க. அவர் போய் எப்படி ஏரோப்ளைனில் ஏறாரு அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸ் ரொம்பவே நல்லா என்கேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைனோசர் துரத்தும் போது எப்படி இவர் தப்பிப்பார் அப்படிங்கிறது அதை நல்லா கொண்டு போயிருந்தாங்க. என்ன தான் கடைசியில் இந்த டைனோசருக்கும் டைனோசருக்கும் சண்டை அப்படிங்கிற வர சீன் வந்து நம்மளை வந்து என்கேஜ் பண்ணாலுமே டக்குன்னு நமக்கு தாட்டி இது சும்மா ஏதோ ஒரு ஸ்டேஜ் பண்ணுன்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கிறதுனால அந்த ஃபைட்டோடையும் அவ்வளோவா என்கேஜ் பண்ணிக்க முடியல. பிகாஸ் நமக்கே தெரிஞ்சிருந்து இந்த ரெண்டு
சண்டை எதுக்கு, எல்லா வில்லனும் செத்து போயிட்டான், இந்த கதையும் முடிஞ்சிச்சு, சும்மா ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணணும்னு வச்சுருக்காங்கங்கிறது நம்ம சைடில் ஓடுறதுனால அந்த சண்டையோட அவ்வளோவா கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு தான் சொன்னோம். மொத்தத்தில் இந்த படம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படம் வந்து கிட்ஸோடு போய் இந்த டைனோசர்ஸ்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், சும்மா ஒன்றும் கதையெல்லாம் தேவையில்லை, ஜாலியாக போய் விஷுவல் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து கிட்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுத்தும். பட் வந்து ஒரு கதையாக பார்க்கும்போதோ இல்லை நமக்கு டைனோசரோட கதை வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பிகாஸ் நமக்கு முன்னாடி வந்த ஜுராசிக் பார்க் படங்கள் எல்லாமே நம்மளை அந்தளவு சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால இந்த படம் வந்து அவ்வளோவா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் ஃபால்ஸ் சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடைக்கு கூலாய் காட்டன் சாரி ஸ்கூலுக்கு ஸ்மார்ட்டா யூனிஃபார்ம்ஸ் டிராவல் பேக்ஸ் ஹாலிடே டிரெஸ்ஸஸ் சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் சூப்பர் சரவண ஸ்டோர் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.